உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, எனது அன்பு மீனராசி சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பார்ட் த்ரீ என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏழரை சனி என்னதான் செய்யும் அப்படின்னு பார்ட் டூ பார்த்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சனியில எப்படி இருக்க வேண்டும், இதுதான் நான் கேட்குறேன். மற்ற ஜோதிடர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில வந்து மாறிக்குவாங்க இல்லையா. எத்தனை பேர் அறியாமையில் இருக்காங்க, இதை போக்கும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், வருமுன் காப்போம். நாம் வருங்கால சந்ததிகளுக்காக என்னுடைய நிகழ்ச்சியை நான் அர்ப்பணிக்கிறேன். வருங்கால சந்ததிகள் பயனடைய வேண்டும். நீங்கள் யார் முதலில் நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உபயராசி. உபயராசி என்றால் என்ன? பொதுவாக ஒரு விஷயத்தில் தீவிரத்தன்மையாக இருக்கக்கூடிய ஸ்திர ராசியும் இல்லாமல், ஒரு விஷயத்தில் படபடப்பாக வேகமாக நகரக்கூடிய சரராசியாக இல்லாமல், ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு நடுநிலைமையோட நிற்கக்கூடிய ஒரு உபயராசி நாம். நம்மனால் வந்து இந்த சமுதாயம் பயனடையும். இந்த மீனராசிக்காரர்கள் எத்தனையோ நிறுவனங்களில் முதலாளிகள் போன்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நிறைய மீனராசிக்காரர்கள் முதலாளியாக இல்லாமல் ஒரு நிறுவனத்தை மிக அழகாக செயல்படுத்தி கொண்டே கொடுத்துருக்கிறாங்க. ஒரு மீனராசி அப்பழுக்கு இல்லாதவர்கள், யாராவது ஒருத்தங்க கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க, உங்கள் பார்வையில் நான் உடனே பதில் போடுவேன், யுவர் சைட் யுவர் விஷன். அதுக்காக சோதிடம் என்பது 70%, 70% ஒரு ஜோதிடர் ஜெயித்தாலே போதும், அது ஒரு பெரிய விஷயம். அதனால மீனராசி இந்த உபயராசியாக நடுமத்தியில் நிற்பதால் ஒரு தீவிரத்தன்மையாகவும் செயல்பட முடியலை, வேகமாக ஒரு முடிவெடுத்து உடனடியாக ஒரு செயலை செய்யவும் முடியல. ஒரு ஸ்திரத்தன்மை வேணும். ஸ்திர ராசி என்றால் என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்நாளும் கிணத்துல போட்ட கல்லாட்டு இருக்கும், எதை கண்டும் அஞ்சாது. சரராசினா என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம், இறங்கியாச்சு, அடிச்சாச்சு, தோல்வி அடைஞ்சாச்சு, விட்டுட்டு அடுத்தது பார்க்கலாம். இது ரெண்டுமே இல்லாத ரெண்டும் கெட்டான் யாரு? அதுதான் மீனம், மிதனம், கன்னி, தனுசு. இவர்கள்லாம் ஒரு ஏழரை நாட்டு சனி எதிர்கொள்ளும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார்? குரு. குரு என்றால் யார்? நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அறிந்தவர் தான் குரு. அப்ப என்ன செய்யக்கூடாது? நாம் உழைப்பால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு என்னெல்லாம் உழைப்பாக கிடைக்கிறதோ அதை பெற்றாலே போதுமானது. இந்த ஏழரை நாட்டு சனி என்ன செய்யும்? பொதுவாக நான் கேட்டது படித்தது இதுதானே சொல்ல முடியும். நான் கேட்டதும் படித்ததும் ஏழரை சனியில் ரொம்ப பாடப்படுத்தும், ரொம்ப கஷ்டப்படுத்தும், நட ரோட்டு கொண்டு வந்து விட்டுடும், பணக்காரன் ஏழையாகி விடுவான், ஏழை கோழையாகி விடுவான், அதே மாதிரி இருக்கக்கூடிய கையிருப்புகள்லாம் கரைந்து விடும், மனைவி மக்களை விட்டு பிரிவான், கணவன் மனைவி பிரிவினைகள் ஏற்படும், இப்படிலாம் நிறைய படிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இது எல்லாமே நடக்குதோ நடக்கலையோ அது அடுத்தது. நேற்று தான் போர்டு போட்டு சொன்னேன், அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி 29/3/2023 அன்னைக்கு சனி பயிற்சி ஆகிறார். திருக்கணிதப்படி தை மாதம் 2ஆம் தேதி சரிங்களா, 16/1/2023 சனி பயிற்சியாகி உங்களுக்கு கும்ப ராசிக்கு மகரத்திலிருந்து பிரவேசம் செய்கிறார். இதனுடைய பலன்கள் நிறைய பேர் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பார்ட், என்னுடைய ஆய்வு என்ன? சில சம்பவங்கள் உண்மைதான், சம்பவங்கள் நடப்பது உண்மைதான், ஆனால் தசாபுத்தியை மீறி இந்த கோஷார பலன் உங்களை எதுவும் செய்யாது. அதுக்கு விளக்கம் கடந்த ரெண்டு பார்ட்டையும் பாருங்க, உங்களுக்கு புரியும். புரட்டாதீன்னா உங்களுக்கு சனி திசை அந்த காலங்களில் மாணவர்கள் பாதிப்பு, உதரட்டாதி அப்படின்னா புதன் திசை பெருசா மாணவர்களுக்கு பாதிக்காது, கேதி திசையில் இளைஞர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு இது ரேவதி நட்சத்திரம், அதில் பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை பாதிக்காதுலாம் நான் சொல்லியிருக்கிறேன் நேற்று, அதையும் பாருங்க. இப்போ நாம எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? இளைஞர்கள், மாணவர்கள், இளைஞர்கள்
வாலிபர்கள், தொழிலதிபர்கள், இப்படிலாம் நம்ம வந்து வயோதிகர்கள் ஒரு 5 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். விரலுக்கு தகுந்த வீக்கம் ஒவ்வொரு மனிதருக்கு. இப்ப எனக்கு மீன ராசிக்கு எனக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளாதவன் வந்து மனிதனே இல்லை. அப்ப நான் எது மாதிரியான என்னுடைய வயசுக்கு என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணம், அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய தொழில் வேலை, இது எல்லாத்துக்கும் நான் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பாதுகாவலராக இருக்கணும். எனக்கு நல்ல திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நான் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு கெட்ட திசை நடந்துச்சுன்னா என்ன செய்யணும், எந்த ஒரு செயல்களையும் ஒரு தடவைக்கு 3 தடவை சிந்தித்து செயல்படுங்கள் மீனராசி அன்பர்களே. ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பலவாறு யோசிங்க, உங்க நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரிங்க. ஏன்னா நீங்க ஒரு அப்பாவித்தனமான சில விவரங்கள் அறியாத மற்றவர்கள் உங்களிடம் வந்து நடித்து உங்களை மயக்கி பேசும்பொழுது ஏமாந்துடுறீங்க. அல்லது நீங்க லூஸ் டாக் பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டுறீங்க. நல்ல விஷயங்களை உடனே முடிவெடுக்க தெரியல உபயராசி, கெட்ட விஷயங்களை உடனடியாக கட் பண்ணி விட தெரியல. இது உங்க பலவீனம், உண்மையா இல்லையா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணி வச்சு என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ இது போன்ற வரன்களை தேர்ந்தெடுக்கலான்னு இருக்கேன், நீங்க நல்ல விதமாக பார்த்து விசாரிச்சு எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அதை அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து நல்ல விதமா இருந்தால் முடிப்போம், இல்லை என்றால். ஒருத்தருங்க பேசினார், வந்து நல்லா பேசினார், சார் வாங்க எங்க பையனுக்கு உங்க பொண்ணோட ஜாதகம் மேட்சா இருக்கு, வாங்க இந்த ஆலயம் சாமிநாதன்ட்ட தான் பார்த்தோம், ஒரு ஆபீஸ்களுக்கு வாங்கன்னு ரெண்டு பேருமே வந்தாங்க. இங்கதான் உட்காந்து பேசினாங்க, சார் பிடிச்சா சம்பந்தி ஆயிடுவோம், பிடிக்கலன்னா நண்பர்கள் ஆயிடுவோம் அப்படின்னு கை கொடுத்தாரு. அப்ப நம்ம ராசி வந்து சூழ்நிலை கைதியாக மாறிவிடக் கூடாது. ஒரு ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய பர்சனாலிட்டியை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவனுடைய காரு, இவனுடைய வீடு, இதை பார்த்துலாம் ஏமாந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பார்த்தாச்சே. மீனம் எப்படியெல்லாம் கெடும், மீனம் ராசி எப்படி கெடும், இனியவை 40 நிறைய சொல்லியிருக்கேன். இன்னா 40 அடுத்தது வரப்போகுது, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகள் தான் அதில் பேசுவோம். நிறைகளை மட்டுமே பேசியாச்சு, குறைகளை பேசுவோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களையும் தள்ளி போடாதீர்கள் மாணவர்களே, உடனடியாக முடியுங்கள், படியுங்கள். நீங்கள் வந்து எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் 7.5 சனி அப்படின்னா, முதல்ல என்ன படிக்கலாம், அதை எப்படி படிக்கலாம், எங்கு போய் படிக்கலாம், எங்கு வேலை கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி கோர்ஸை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், நீங்கள் ஜெயிச்சிங்க. இளைஞர்கள், படிப்பை முடித்து விட்டு வந்தவர்கள், இந்த வேலைக்கு தான் நான் போவேன், சொந்தமாக தான் தொழில் செய்வேன், வேலைக்கே போக மாட்டேன், என் பேரில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இலகுவான பிஸ்னஸ் தொழிலாக இருந்தால் இறக்கி விடுவேன், அதற்கு முன்பு உங்களை சில அனுபவத்திற்காக வெளியில் வேலைக்கு அமர்த்தி விட்டு பிறகு அதை விடுத்து எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சிறுபிள்ளை வெல்லாமை வீடு வந்து சேராது என்பார்கள். அதுபோன்று நீங்கள் பார்த்துக்க வந்து தொழில் ஆரம்பித்து காலேஜ் படிச்சுட்டு வந்து நஷ்டம் ஆயிடாதீங்க. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி ஆண்கள் பெண்கள், உங்களுடைய வரன்களை தேர்ந்தெடுக்கும் முன்பு நிறைய உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆலயம் மேட்ரிமோனி டிவிலையும் போய் பாருங்கள், என்னுடைய சேனல்லையும் பாருங்கள், உங்கள் ராசிக்கு எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், எப்படிப்பட்ட வரனை சேர்க்கலாம், எந்த மாதிரி நட்சத்திரங்கள் பொருந்தும், இதையெல்லாம் பார்த்துட்டு அதுபோக அவங்க உங்களுடைய ராசிமானம் கெட்டவங்க, லக்னம் கெட்டவங்க, லக்னாதிபதி கெட்டவங்க, 7 பாவம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் என்ன செய்யணும், மேட்சிங் பர்பஸ் கரெக்டாக பார்க்கணும். அந்த 10 பொருத்தம் அட்டவணையெல்லாம் விட்டுருங்க, கிரக கட்ட பொருத்தம் பாருங்க, சார்ட் ரெண்டு பேருக்கும் எப்படி, ரெண்டு பேருடைய ராசி ரொம்ப முக்கியம், லக்னம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி வாழ்க்கையை தேர்ந்து என்னன்னு கேட்டால், 7.5 சனி, இன்னொன்று சொல்லிடுறேன், 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7.5 வருஷம் எல்லா ஜோசியரும் அதை மறக்க மாட்டாங்க. என்னுடைய கவலையெல்லாம் என்னன்னா, 23 வயசில் உள்ள பொண்ணு உடனே கல்யாணத்தை பண்ணிடுங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒரு சில ஜோதிடர்கள் 7.5 வருது கல்யாணம் பண்ணக்கூடாது, முடிஞ்சாதான் செய்யணுன்றாங்க, லாக்டவுன் போட்டுருவாங்க. என்ன பண்ணுவீங்க,
அதே மாதிரி ஆண்கள், 27 வயசு ஆச்சா கல்யாணத்தை முடிச்சிருங்க. இல்ல சார், நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். லைஃபே கணவன் மனைவி தானையா, கல்யாணம் தான் லைஃபே. நான்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த துறையில ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப ஏழுக்குடையவன் எனக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய 5 பாவகத்தில் இருந்ததுனால மனைவி தான் நமக்கு அறிவை செலுத்துறாங்க. ஆக கல்யாணத்துக்கு பண்ணுங்க. நீங்களா ஒன்று ஒன்றும் வச்சுக்கிட்டு இல்லைங்க நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணணும், அடுத்தது நான் வந்து வேலைக்கு போகணும், வெளிநாடு போயிட்டு தான் கல்யாணங்க, சொந்த வீடு கட்டிட்டு தான் கல்யாணங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அந்தந்த காலகட்டத்தில் அது அது நடக்கணும். ஏன் இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன்? இந்த நிகழ்ச்சியை ஏன் முன்னாடியே சொல்கிறேன். வருமுன் காப்போம் மீனராசிக்காரர்களே. அட்லீஸ்ட் உங்களுக்கு 7.5 ஐயா, தனுசு ராசிக்காரங்க தான் என்னுடைய கண்ணை திறந்து விட்டாங்க. நான் மட்டும் 5 முன்பு அந்த வீடியோவை பார்த்திருந்தால் ஏமாந்திருக்க மாட்டேன். சொல்கிறாங்களே, இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். யார் இதை என்கரேஜ் பண்ணுறது? யாரும் கிடையாது. நானும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏன், இது ஒரு 100 பேருக்கு போய் சேர்த்தோம், 100 மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றட்டும், அது போதும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பொழுதுமே நீங்கள் எதையும் எளிதில் நம்பாதீர்கள், யாரையுமே நம்பாதீங்க. எல்லாமே ரிட்டனில் எழுதி வாங்குங்க. வந்து கேட்பான் வருமானம் எவ்வளவு, மாதம் எவ்வளவு, 1.5 லட்சம் ரூபா சொல்லாதீங்க. 3 விடுவான், 4 மாதம் மாப்பிள்ள ஒரு 1 லட்சம் ரூபா எனக்கு மாற்றி விடு, இதோ தர்றம்பான். கொடுக்கவே மாட்டான், வாங்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து, இதுதான் 7.5 நீங்கள் செய்யக்கூடாத விஷயம். நான் 7.5 உண்மை பொய்ன்னு வாதிட வரல. இன்றைக்கி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது நான் சொல்லி கொடுக்கறது என்னுடைய நோக்கம். ஜாமீன் எப்போதும் எங்கள் மாப்பிள்ள இருக்கார் மீன ராசி. நான் எனக்கு வந்து ஒரு சொத்து ஒன்று வாங்கும் பொழுது ஒரு சாட்சி கையெழுத்துங்க, நான் வர முடியாது. என்னங்க சாட்சி தானங்க சொன்னோம், வேற இல்லை இல்லை அது போடுறது இல்லை. உடனே மறுத்துட்டார். ரேவதி நட்சத்திரம் மீனம், எப்படி அந்த மறுத்தது வந்து அவருக்கு ஏதோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க சாட்சி கையெழுத்து போடாத. முடியாதுன்னு அவர் நாங்கள் என்ன போட சொல்லி வற்புறுத்தணுமா? இல்லை. அதனால சூரிட்டு கொடுக்கறது, கொலஸ்ட்ரால் கொடுக்கறது சொத்துக்களை. நீ எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு 10 லட்சம் ரூபா கடன் இருக்கும் மீனராசிக்கு. ஒரு ஆள் வருவார் டிப்ளாப்பா. 40 லட்சம் ரூபா லோன் வாங்கணும், உங்க பத்திரத்தை கொடுங்க, 10 லட்சம் ரூபா கடனை நான் இது வட்டியை நான் அடைக்கிறேன்பா. உங்களுக்கு என்னாச்சு, மாசமான வட்டி 6,500 ரூபா அது மிச்சமாகுதே, சரிங்கன்னு கொடுத்துருவீங்க. அவன் பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் எச்சா எவ்வளோ வாங்குறான்னு தெரியாது, அங்கே மாற்றி இங்கே மாற்றி ஒரு 2 கோடி ரூபா வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுவான், சொத்து போயிடும். அடுத்தது இந்த 7.5 சனியில் நீங்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பணம் கொடுத்தல் ஆகாது, யாரையும் நம்பி தொழில் செய்தல் ஆகாது, தெரியாத தொழிலில் ஈடுபடுதல் கூடாது. யதார்த்தமாக நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் கமுக்கமாக இருப்பதே மிகச்சிறந்த பரிகாரம். யாருக்கும் நீங்கள் போய் கூஜா தூக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாரையும் உயர்த்தியும் அவர் பின்னாடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கிறதா என்று அதை பாருங்கள். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வேலை செய்த பின் அதுக்கு உண்டான கூலியை கேட்டு பெறுங்கள். எந்த தொழிலில் இருந்தாலும் கடன் கொடுத்து வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆசை வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் தர்றம்பா. தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். பெரிய ஆர்டர் டர்ன் ஓவர் திருப்பூரில் இருக்க. நான் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய திருப்பூரில் பல பிஸ்னஸ்மேன் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும். எத்தனை பேர் வந்துட்டு இங்கே சாதாரண நிலையில் இருந்துட்டு பெரிய நிலைக்கு உயர்ந்தவங்க, பெரிய நிலையிலிருந்து கீழ் நிலைக்கு வந்தவங்க ரெண்டு பேரும் பார்த்துருக்கேன். அதனால் இந்த சொத்தை அடமானம் வைத்து கடனை வாங்கி சொந்த தொழில் பண்ணுறேன்னு போய் உங்களுடைய நான் நிறைய பேசுனதுனால இதில் கம்மியாக பேசுகிறேன். எப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு என்ன தொழில் செய்யலான்னு பேசியாச்சு. உங்கள் லக்னத்துக்கு 10 பாவாதிபதி மாறி எங்கே இருந்தாலும் அதுக்கும் பேசியாச்சு. என்ன தொழில் செய்யலாம் அதையும் பேசியாச்சு. எல்லாம் பழைய வீடியோக்கள் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தப்பிச்சுக்கலாம், யார் சொந்த தொழில் செய்யலாம், யார் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற வீடியோ இருக்குது. இது அறியாமை இப்போ யூடியூப்பில் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா
பன்னெண்டு பேர் இருக்கும்போது நான் வந்து அந்த யூடியூப்குள்ளார, இன்னைக்கு 1000 ஜோதிடர்கள் இருக்கும்போது இந்த 12 பேர்ல ஒரு ஆளா இருந்து நான் எங்க இருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு, நானே மேல தவி தவி பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ணி வந்திருக்கணும். நான் அது செய்யல. யார் யாருக்கெல்லாம் அந்த உலகம் எங்கிலும் என்னுடைய கிளைண்ட் வாடிக்கையாளர்களுக்கு யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது போய் சேர்ந்தாலே போதுங்கிற எண்ணத்துல நான் வந்து இந்த வீடியோ பண்ணதுனால, பழைய வீடியோக்குள்ளார போய் தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும் புதையல், 1000 வீடியோ, அதை பாருங்க. அடுத்தது, தெரியாத தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக கூப்பிடுவாங்க, போகாதீங்க. வாங்க சினிமா படம் எடுக்கலாம், சுக்கரதேசம் நடக்கும் உங்களுக்கு, உத்திரட்டாய நட்சத்திரம், வாங்க படம் எடுக்கலாம்னு கூப்பிடுவாங்க. யோசனை பண்ணி செய்யுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணலாம் வாங்க. எங்கேயாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலத்தை உங்களுக்கு இதை பண்ணி விட்டான்னு வைங்க, சிக்கலில் மாட்டிடுவோம். ஒன்று போட்டால் 3 எடுக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு, போகாதீங்க, ஜாதகத்தை பாருங்க. அதே மாதிரி பிட்காயின் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன், நீங்கள் வாங்குற நேரம் உங்களுக்கு சரியில்லை, அவ்வளோதான். மற்றவனுக்கு நல்லா இருக்கும், நமக்கு தேவையில்லை. ஏதோ நமக்கு ஆண்டவன் பூர்வீக சொத்து கொடுத்தான், அந்த சொத்து வந்து கலர் பண்ணணும், பிரிவினை பண்ணணும். போங்க, இப்போ பேசிடுங்க, இது இழுபறி ஆகிட்டே இருக்கும். எப்படியா இருந்தாலும் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை. நீங்கள் தான் இழைச்சவராக இருப்பீங்க. உனக்கு நான் மேல் கையை நான் கொடுக்க முடியாது, கீழ் கை தான் உனக்கும்பான், வேறு வழி இல்லை. சரி, அதையும் நீயே வச்சுக்க, எனக்கு பணத்தை விடுறான்னு வாங்கிட்டு வந்துடுங்க, வேறு பக்கம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய பலவீனங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் யாருன்னா ஒரு ஆஞ்சநேயர், மீனராசி, மிக அற்புதமான ஆன்ம பலம் உடையவர். உங்கள் பார்வையில் உங்கள் நீங்கள் வந்து ஒரு அப்பாவித்தனமாக ரெண்டாவது பலமற்றவராக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி நான் நன்கு அறிவேன். நானும் அதே ஜாதி என்பதால் நிறைய ஆய்வு செஞ்சு எது சரி எது தப்பு என்று என்னை நான் மாற்றிக்கொண்டேன். மாற்றம் என்பதில் மாற்றமில்லை, புத்தர் சொன்ன வார்த்தை. மகான்கள் என்ன லேசான மனிதர்களா? அப்போ வெறும் கிரகங்கள் இதை தான் செய்யும், விதி தான் வலிது அப்படின்னா அதுக்காக கண்ணை கட்டிட்டு நம்ம அப்படியே கார் ஓட்ட முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டு ஏன் கண்ணை திறந்து பார்த்துட்டு போகிறோம்? அந்த விதியை மதியால் வெல்ல வேண்டும், அதுக்காக கண்ணை திறந்துட்டு போகிறோம். என்னையெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால் நம்ம ரயில்வே தண்டவாளத்தில் போய் நிற்க போகிறது இல்லையே. சில விஷயங்கள்லாம் நமக்கு சிஸ்டமேட்டிக் இருக்குது, அதன்படி சொல்லுங்கள். பயப்படாதீங்க, 7.5 என்னெல்லாம் செய்ய வேண்டான்னு மட்டும்தான் சொல்றேன். பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போகலாம். 7.5 ஆரம்பம் விரயம், தசாபத்தி கெட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து முன்பின் தெரியாத ஒருத்தர் சொன்னார், அவரை நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா போயிடும், திரும்பி வராது. வெளிநாட்டில் படிக்கலாம் என்று ஒரு குரூப், இவ்வளவு பணம் கட்டுங்க, இவ்வளவு பணம் கட்டுங்கன்ட்டு வரும். மீனத்துக்கோ இப்போ 7.5, அந்த நிறுவனம் சரியான முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளதா, அதுக்கு அரசு அங்கீகாரம் இருக்கிறதா, எத்தனை பேரை வெளிநாட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள், அந்த வெளிநாட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய செல்போன் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசுங்க, அதன் பிறகு பணத்தை கட்டி வெளிநாடு போங்க. 7.5 சென்னையை எவ்வாறு எதிர்கொள்வது என்று நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிலைப்பாடுகளில் நீங்கள் போனீங்கன்னா ஜோதிடம் பாதிங்க, மருந்து பாதிங்க, மனசு தாங்க மீதி. மருந்து 100% கிடையாதுங்க, ஜோசியம் 100% கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% உங்களுக்கு வெற்றிகரமாக வந்தாலே ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, சொத்துக்களை தேவையில்லாமல் விற்று அந்த பணத்தை நான் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன்னு போகும்பொழுது பேங்கில் போடுங்க. தனியார் கம்பெனி வச்சுருப்பாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ், காரே 1.5 கோடி ரூபா கார் வச்சுருப்பாங்க, ரேஞ்சர் ரோவர் கார் நிற்கும், அப்போ அதுக்காக கொடுத்துருவாருன்னு நம்பாதீங்க. ஏன்னா நீங்களே ஒரு அப்பாவித்தனமான அவருடைய தோரணை ஜோடனை அதெல்லாம் பார்த்து மயங்காதீங்க. உங்களுக்கு எதிர்காலம் வேணும், மனைவி பிள்ளைகள் அவங்களுடைய எதிர்காலம், இருக்கிற கையளவு கிடைச்சதையோ அதை எனக்கு உங்களுக்கு பொக்கிஷமாக நினச்சிருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, பொருத்தம் பாருங்கள், அதன் பிறகு தொழில் செய்வோம், இல்லைன்னா வேலைக்கே இருந்துடலாம். சீட்டு நடத்துகிறோம், நிதி நிறுவனங்கள் நடத்துகிறோம், அது பார்ட்னர் போட்டு போனீங்கன்னா 10ல் 3 பேர் பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவான், அல்லது அவர் லைவில் இருக்க மாட்டார். 3 பேர் காசு நீங்கள் தான் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சீட்டு முடிஞ்சால் நீங்கள் யார்கிட்ட போடுங்க? நல்ல கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், ஒரு 3-4 நிறுவனங்கள் இருக்குது, பெயர் சொல்லக்கூடாது.
அதில் போடுங்க, நான்லாம் அதில் தான் போடுறேன். அதை அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. அதெல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பரிச்சயம் ஜாதக ரீதியாக பொருத்தமில்லாத தொழிலில் ஈடுபடாதீங்க. சினிமா தொழில் உங்களுக்கு ஆகாதுன்னா ஏன் சினிமா எடுக்கிறீங்க? உற்பத்தி துறை உங்களுக்கு ஆகாதுன்னா ஏன் உற்பத்தி பண்ணுறீங்க? வியாபாரம் தான் செய்யணும்னு இருக்கும், வியாபாரத்தை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. கடன் கொடுத்து வாங்காதீங்கன்னா ஏன் திருப்பூரில் பனியன் கம்பெனி தொடர்பில் போய் பிஸ்னஸ் பண்ணி மாட்டுறீங்க? இதெல்லாம் ஏழரை சென்னையை எவ்வாறு எதிர்கொள்வது? எது வந்தாலும் சரி, எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், 24 மணி நேரம் டைம் எடுத்துக்கங்க. ஸ்பாட் டெசிஷன் உங்கள் வாழ்க்கையில் சிக்கலை மாற்றிவிடும். சூழ்நிலை கைதிகள் யார்? மீன ராசிக்காரர்கள். ஆன் த ஸ்பாட்டில் உடனடியாக ஒருத்தர் கேட்பேன், இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, உடனே இந்த நிமிஷம் சொன்னேன். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு வேக்கன்ஸாக இருக்குது, ஒரே ஒரு வேக்கன்ஸ். இவர் என்ன, இவர் வந்து அப்படியே ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது. மீனராசி, மீனராசிக்காரர்கள் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியாது. இந்த நிமிஷம் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாளை மறுநாள் காலையில் உங்களுக்கு செக்கு ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரும். இப்போ 20 லட்சம் ரூபா கொடுங்க, எப்படி நடக்கும் பாருங்கள். எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அம்மா, இந்த நிமிஷம் நீங்கள் என்ன சொல்லுங்கள், எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. சரியாக 1 மணி நேரம் டயத்தை நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், என்ன மாதிரி யாராவது ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கூறுங்கள். அவர் சொல்வார் உங்களுடைய சூழ்நிலை என்ன, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, ஜோசியக்காரர் இருந்தால் இது போதும், இது போய் ஏமாந்துடாதீங்கன்றவர். நேரம் நல்லா இருந்தது, நல்ல திசாபுத்தி நடந்தது அப்படின்னா டக்குன்னு அந்த 20 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சம். இல்லை போட்டிங்கன்னா 3வது நாள் எஸ்கேப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க அப்படின்னா 10,000 ரூபா கொடுங்க, இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, 90,000 ரூபா மிச்சம். அதே மாதிரி மனைவியை கலந்து ஆலோசனை செய்யாமல் எதுவும் செய்யாதீங்க. உங்களால் நல்லது கெட்டதுகளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மனைவிக்கிட்ட ஒரு பேச்சு கேளுங்க, அவங்க உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வாறு இந்த 7.5 எதிர்கொள்ளணும்னா, நார்மலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, பதட்டப்படாதீங்க, பேராசை கொள்ளாதீங்க, ஆசைப்படுங்கள். சரியான வழிதானா என்று பாருங்கள். சரியான வழிதான் சென்று கொண்டிருக்கிறோமா என்று இந்த 7.5 ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஜோதிடரை போய் அணுகி, நான் எனக்கு 7.5 வருகிறது, என்ன நீங்கள் போராட்டாதி உத்தரட்டாதி ரேவதி 3ல் ஒரு ஆள், இப்போ என்ன திசாபத்தி நடக்குது, எப்படி இருக்கும், நான் எவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வளோதான் மேட்ரு, இதை கேளுங்க. அதன் பிறகு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த உங்களுக்கு பிடிச்ச ஜோசியரை விடாதீங்க. அவர்கிட்ட வருஷத்துக்கு ஒரு முறை போய் உட்காருங்க. அவர்கிட்ட அன்னைக்கு உண்டான நடப்பு திசாபத்திகளை எடுத்து சொல்லுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்படாதீங்க, ஃபைனான்ஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிலத்தில் போடுங்க. பூமி தாய் யாரையுமே வந்து கைவிட மாட்டாள். பூமி காரகன் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாயில் போடுங்க, அது பாட்டுக்கு கிடக்கும். ஒரு இன்னைக்கு போட்டுருங்க 1 லட்சம் ரூபாயை, 7 வருஷம் கழித்து பாருங்கள் அது 7 லட்சம் ரூபாயா இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு 9ஆம் தேதி மாதம் 7வது மாதம் 2022 மீனராசிக்காரர்களுக்கான பதிவு. 3 பதிவுகள் போட்டிருக்கேன். 7.5 ஆண்டுகள் கழித்து திருப்பி பாருங்கள், 7 மடங்குக்கு மேலே அது வெற்றிகரமாக இருக்கும் நேர்களே. இதுதான் உண்மையான எனக்கு தெரிந்த 7.5 சனியில் உங்களை பயமுறுத்தாமல் அச்சுறுத்தாமல் சரியான வழியை சொல்லி கொடுத்து எதை எவ்வாறு நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறி எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் மீனராசி நேயர்கள் என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வருங்கால சந்ததிகளுக்காக மிக அற்புதமாக எனக்கு தெரிந்த வித்தையை எனது பட்டவில் பட்ட விஷய ஞானங்களை கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே 7.5 எதிர்கொண்டவன் நான், அந்த அனுபவத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மேலான கருத்துக்களை எழுதுங்க. என்றும் உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகராகவும் ஜோதிட ஆசானாகவும் இருப்பேன் என்று கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.